அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அரசியல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நிரந்தர பகையாளி இல்ல, நிரந்தர நண்பர்கள் இல்ல. என்னை பொறுத்த மட்டும் என் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதல் நிறைவேற்றலாம், நிரந்தர பகையாளி தான். அதுல எந்த மாற்று தமிழ்நாடு புறம் எவ்வளவு புகார் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க? மதுரையில பிடிக்கும் போதே சொல்றாங்க 1993 இருந்து திருட்டுத்தனங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அதிமுக திமுக, அதிமுக திமுக இப்படி மாறி மாறி வருவாங்க. ரெண்டு பேரும் ஊழல் புரியல. அப்ப எல்லா அதிகாரிகளும் இதை இந்த இந்த இன்னைக்கு 18,000 கோடி ஊழல், எல்லா அதிகாரியும் ஊழல் பண்ணியிருக்காங்க, அதை சார்ந்த அதிகாரிகள். அப்படி பார்த்தா வருமான வரித்துறை தூங்கிட்டு இருக்கா, இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்ற தூங்கிட்டு இருக்கா. சரி, இறையாண்மை இறையாண்மைங்கிறீங்க, எங்களுடைய இந்திய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், இலங்கை இறையாண்மையை பாதுகாக்கிறேன். இலங்கையில இருக்க தமிழர் வாழ்கின்ற பகுதியை பூரா அவங்க வந்து சீனாவுக்கு கொடுத்துட்டாங்களே, அப்ப இந்தியா என்ன பண்ண? ஏன் என் தமிழர்களை கொள்றா? உங்க ஆளுக்கு மாத்திரம் வழக்கறதா எங்க போனா அவங்க அனுப்பாதீங்க. என்ன முதலமைச்சர்லாம் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுங்க, ஏன் ட்ரெயினர் ஆனா என் தமிழர்களை சொல்றையே, என் தமிழர்கள் நீங்க சொல்லுவோம், நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு கலைஞர் சும்மா சும்மா சொல்ற டெசமான கலைஞரை சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறேன், உண்மையை சொல்றேன். நீங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும் போது யார் இருந்தா? காங்கிரஸ். ஆக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர் பிரபாகரனை கொண்டீங்க, இதை நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி சொல்றார் டெசோ மாநாடுக்கு இப்ப உள்ள டெசோ மாநாடுக்கு என்ன வித்தியாசம்னா இடைவெளி தான் இருக்காரு. அன்னைக்கு டெசோ மாநாடு மதுரையில் நடந்தது, அன்னைக்கு என்டி ராமாராவ் வாஜ்பாய் இருந்தாங்க, அன்னைக்கு உயிரோட இருந்தது டெலோ ஸ்ரீ சபாரத்னம் பாலவினர் வாஜாக்கள் சத்யராஜ் பேர் அப்புறம் தான் வச்சார். ஸ்ரீ சபாரத்னம் இபிஆர் பத்மநாபன் எல்டிடி எல்டிடி அதாவது விடுதலை புலிகள்னு சொன்ன பிரபாகர் இவங்க உயிரோட இருந்தாங்க. இப்ப நடந்த டெசோ மாநாடுல யார் உயிரோட? என்ன இடைவெளி? நீங்க தான் உங்களை கொண்டு திருத்திட்டீங்களே.